வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. வானமாமலைக்கு சொந்தமான கும்பகோணம் அருகே உள்ள புகழ்பெற்ற 108 வைணவ தலங்களில் சிறப்புமிக்க நாதன்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள ஜெகநாத பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம், சிறப்பு யாகம் மற்றும் கருட சேவை தீர்த்தவாரி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கும்பகோணம் அடுத்துள்ள நாதன்கோயில் கிராமத்தில் புகழ்பெற்ற 108 வைணவ தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் வானமாமலைக்கு சொந்தமான ஜெகநாதர் கோவிலில் பவித்ர உற்சவத்தையொட்டி சிறப்பு யாகம் மற்றும் கருட சேவை தீர்த்தவாரி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் 20-க்கும் மேற்பட்ட பட்டர்கள் பங்கேற்று மந்திரங்கள் கூறியும் 4000 திவ்ய பிரபந்தம் பாடியும் பெருமானை வழங்கினர். பெருமாள் தாயார், தீர்த்தவாரி கருட சேவை, சிறப்பு தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளின் தாயாரை தரிசனம் செய்தனர். வானமாமலை கோவிலைப் போலவே ஒத்த கோவிலான நாதன் கோவிலில் அங்கு நடைபெறுவது போலவே பவித்ரோற்சவம் நடைபெறுவதாக வானமாமலை பட்டர் கிருஷ்ண பட்டாச்சாரியார் தெரிவித்தார். ஸ்ரீ வானாச்சல மகாமுனிப்பியோ நமஹ. கண்டிபுர பொன்னகரம் நன்னு மனமே என்கிற திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின திவ்யதேசமான நாதன் கோவிலில் திருப்பவித்ரோற்சவம் 3 நாள் சிறப்பாக 4000 சேவையுடன் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நிறைவு நாள் பூர்ணாகுதி. பூர்ணாகுதி அன்னைக்கு உதய கருட சேவைன்னு காத்தால கருட சேவை பண்ணி தீர்த்தவாரி பண்ணி அதுக்கப்புறம் உள்ள பெருமாளுக்கு பூர்ணாகுதி ஆனதுக்கு அப்புறம் உள்ள உற்சவருக்கு அலங்கார திருமஞ்சனம் பண்ணி இந்த கும்பம் வச்சிருக்காங்க, அந்த கும்பத்தை அப்படியே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுங்கிறது ஒரு முறை. அது வானமாமலையில் நடக்கிற முறை. அதே கடி இந்த வானமாமலை க்ஷேத்திரத்தை ஒட்டி இருக்கிறதுனால அதே கிரமப்படி எல்லாம் நடக்கிறது. உங்கள் பேர்? வானமாமலை கிருஷ்ணன்.